நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த குரு சுக்கரனை பற்றியதாக இருக்கிறது. இந்த குரு சுக்கர இணைவு, குரு சுக்கரனுடைய நேருக்கு நேர் பார்வை அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்களில் எழுதியிருக்கிறேன். நான் கூட அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், முதல் தரமான ஜாதகம், ஒரு நம்பர் ஒன் ஜாதகம் என்பதற்கு ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கெடக்கூடாது. சூரியனும் சந்திரனும் வலுத்து தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறதும் லக்ன கேந்திரங்களாக இருக்கிறதும் ஒரு முதல்நிலை ஜாதகம். அப்போ குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்வை அப்படிங்கிறது வந்து குரு தரும் புத்திர சுகத்தை சுக்கரன் கொடுக்க விட மாட்டார், சுக்கரன் தரும் தாம்பத்திய சுகத்தை குரு கொடுக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன், எழுதுகிறேன். இந்த குரு சுக்கர பார்வை அப்படிங்கிறது வந்து குருவை பாதிக்கும். இதுதான் அமைப்பு. ரெண்டாவது, இந்த அமைப்பில் எவர் ஒருவர் அதிக ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தவர் பலவீனமாவார். சுக்கர அணி லக்னங்களுக்கு குருவை விட சுக்கரன் வலுவாக பலமாக இருக்க வேண்டும். யுத்தம் அப்படிங்கிறதுல வந்து வடக்கே இருக்கின்ற கிரகம்னா முன்னேறி போய்விட்ட கிரகம்னு அர்த்தம். இரண்டு கிரகங்கள் அருகருகே செல்லும் பொழுது ஈர்ப்பு விசையினால் இரண்டுமே வந்து கொஞ்சம் தடுமாறும், அது கிரக யுத்தம்னு சொல்லப்படுகிறது. ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நிலையில் பக்கத்தில் வரும்போது அந்த கிரக யுத்தம் ஏற்படுவது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. அந்த கிரக யுத்தத்தை வந்து ஈர்ப்பு விசைன்னு தான் சொல்கிறோம். ஆக ஒரு 5 டிகிரிக்குள்ளே 3 டிகிரிக்குள்ளே ஒரே டிகிரியில் இருக்கும்போது அந்த கலை வித்தியாசத்தை வைத்து தான் பார்க்க வேண்டும். அப்போ கிரக யுத்தம் அப்படிங்கிறது வரும்போது அந்த கிரக யுத்தத்திற்கும் உதாரணமாக சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தில் 5ஆம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல யாருடைய காரகத்துவம் இங்கே வலுவிளக்கம்? குரு சுக்கரன் இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். குரு தரும் புத்திர சுகத்தை இவர் கொடுக்க விட மாட்டார், அவர் தரும் தாம்பத்திய சுகத்தை காமத்தை இவர் தர விட மாட்டார். சிம்ம லக்னம் 5ல் குரு சுக்கரன் குரு ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறார், சுக்கிரன் அங்கே பகை வீட்டில் இருக்கிறார். இங்கே சிம்ம லக்னத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு குரு திசை நடக்கும் பொழுதோ அல்லது வேறு எந்த விதமான அமைப்புகளிலோ நிச்சயமாக அவருக்கு குருவின் காரகத்துவம் அடிபடாது. மேஷ லக்னம், மேஷ லக்னத்தில் 7ல் சுக்கிரன் குரு இருக்கும்போது மேஷ லக்னத்திற்கு அதிகமாக ஸ்தான பலத்தை அடையக்கூடியவர் தேவையானவர் குரு தான், சுக்கிரன் இல்லை. மேஷ லக்னத்திற்கு குரு வந்து 9ஆம் அதிபதி. அவர் பகை வீட்டில் இருக்கும்போது அவரை விட சுக்கிரன் அதிக வலிமையான அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த மேஷ லக்ன ஜாதகருடைய புத்திர விஷயங்கள் குறைவுபட்டு இருக்கும், தாம்பத்திய விஷயங்கள் மேலோங்கி இருக்கும். கடகலக்னம், கடகலக்னத்திற்கு 8ல் குரு சுக்கிரன் வந்துருங்க, இங்கேயும் இதே பலன் தான் இருக்கும். 8ல் வந்து குரு வந்து கடகலக்னத்திற்கு அவருக்கு வந்து சனி வீடு பகை வீடு இல்லைன்னா கூட சம வீடு. கடகலக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் குரு சுக்கரன் வந்து அங்கே சுக்கரனே முதன்மையானவராக இருப்பார், அவருடைய காரகத்துவங்கள் கிடைக்கும் நிலைமையில் இருக்கும். இது விருச்சிக லக்னம், 8ல் சுக்கரன் குரு. இந்த இடத்துலையும் வந்து சுக்கரனுக்கு தான் வந்து பகை வீடு, அது குருவுக்கு தான் பகை வீடு, சுக்கரனுக்கு அது நட்பு வீடு. அங்கேயும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாகி குருவின் காரகத்துவங்கள் இங்கே குறைவுபடும். அடுத்து மீன லக்னம், இறுதியாக மீன லக்னம் 8ல் குரு சுக்கரன். இங்கேயும் சுக்கரன் தான் தன்னுடைய வலுவை 8ஆம் இடத்தில் அவருக்கு ஆட்சியாக இருக்கிறார். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் பகை வீட்டில் பகைவருடன் இருக்கின்றார் என்ற நிலைமையில. ரெண்டாவது, இந்த டிகிரி அமைப்புகளை சொல்லுவேன். இருவருமே எத்தனை அமைப்புகள் எத்தனை டிகிரிக்குள்ள இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த குரு சுக்கர இணைவுல நீங்க சொல்லணும். தாம்பத்திய சுகம் அல்லது புத்திர சுகம் 2ல் 1 அந்த லக்னத்திற்கும் இருக்கின்ற ஸ்தானபலத்திற்கேற்ப பாதிக்கப்பட்டே இருக்கும். அடுத்த இன்னொரு வீடியோவில் மற்றவற்றை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.